சவுக்கு சங்கர் கஞ்சா அடிப்பது, முக்கிய புள்ளிகளை மிரட்டி பணம் பறிப்பது எப்படி? அப்படியே போட்டுடைத்த சவுக்கு உதவியாளர். அரசு ஊழியராக இருந்த சவுக்கு சங்கர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பிறகு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவருக்கு வர வேண்டிய வருமானமும் மொத்தமாக நின்றுவிட்டது. ஆனால் இன்று சவுக்கு சங்கர் விலை உயர்ந்த சொகுசு கார், விலை உயர்ந்த சொகுசு வீடு, வெளியில் சென்றால் நட்சத்திர ஹோட்டலில் தங்குவது என சவுக்கு சங்கர் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு யாரிடமிருந்து பணம் வருகிறது? குறிப்பாக சவுக்கு சங்கர் எப்படி முக்கிய புள்ளிகளிடம் மிரட்டி பணம் வாங்குவார் என்கிற பல தகவல்களை போட்டு உடைத்துள்ளார் சவுக்கு சங்கரின் உதவியாளராக இருந்த பிரதீப். நேர்காணல் ஒன்றில் பேசிய சவுக்கு சங்கரின் உதவியாளராக இருந்த பிரதீப் பேசுகையில், கடந்த முறை சிறைக்கு சென்று வெளியான சவுக்கு சங்கர் சிறையில் வந்தவுடனேயே ஒரு சொகுசு காரை வாங்கியதாக தெரிவித்த பிரதீப், இந்த கார் என்னுடைய நண்பர்கள் உதவியின் பெயரில்தான் வாங்கினேன் என தங்களிடம் சவுக்கு சங்கர் தெரிவித்ததாகவும், மேலும் இது மட்டும் இல்லாமல் இன்னோவா, கிறிஸ்டா, BMW போன்ற சொகுசு கார் சவுக்கு சங்கரிடம் இருப்பதாக தெரிவித்த பிரதீப், இதில் ஒரு RTO குறித்த ஊழல் குற்றச்சாட்டு பற்றி ட்விட்டரில் சவுக்கு சங்கர் பதிவு செய்த பிறகு அந்த RTO தரப்பில் இருந்து சவுக்கு சங்கருக்கு ஒரு சொகுசு கார் வாங்கி கொடுக்கப்பட்டதாகவும், அதன் பின்பு சவுக்கு சங்கர் சம்பந்தப்பட்ட அந்த RTO குறித்து எதுவும் பேசுவது கிடையாது என தெரிவித்த பிரதீப், 4 மாதத்திற்கு முன்பு இன்னோவா கிறிஸ்டா ஒன்றை சவுக்கு சங்கர் வாங்கியதாகவும், மேலும் தேர்தலுக்கு முன்பு BMW கார் ஒன்றை சவுக்கு சங்கர் வாங்கியதாக தெரிவித்த பிரதீப், திமுகவுடன் சவுக்கு சங்கருக்கு எப்படி தொடர்பு வந்தது என எழுப்பிய கேள்விக்கு, அதிமுக தரப்பிலிருந்து ஐடி விங் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இருந்தவர் சவுக்கு சங்கரை அணுகி தங்களுக்கு ஆதரவாக வேலை செய்ய சொன்னதாகவும், அதற்காக டீலிங்கு பேசப்பட்டதாகவும், அதன் பிறகு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதும் அதிமுகவுக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் வேலை செய்ய தொடங்கியதாக தெரிவித்த பிரதீப், இதற்காக சில பல கோடிகள் வாங்கியதாக பேசப்படுகிறது என தெரிவித்தவர், சவுக்கு மீடியா சேனலில் மாதம் சுமார் 15 லட்சம் ரூபாய், அதன் ஊழியர்கள் சம்பளம் கொடுக்க சவுக்கு சங்கர் அதன் பின்னணியில் யார் உதவி செய்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை. மேலும் சவுக்கை சந்திக்க மணல் ராமச்சந்திரன் தரப்பினர் வந்து பேசியதாகவும், அந்த ரகசிய சந்திப்புக்கு பின் மணல் ராமச்சந்திரன் குறித்து பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை சவுக்கு வைப்பதை நிறுத்திவிட்டார் என தெரிவித்த பிரதீப், அதேபோன்று மணல் கரிகாலன் தரப்பிலிருந்தும் சவுக்கு சங்கரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், இந்த பேச்சுவார்த்தை நட்சத்திர தனியார் ஹோட்டலில் நடந்தது என்றும், அந்த ரகசிய சந்திப்புக்கு பின்பு மணல் கரிகாலன் குறித்து சவுக்கு சங்கர் பெரிய அளவில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைப்பதை நிறுத்திவிட்டார் என தெரிவித்த சவுக்கு சங்கரின் உதவியாளர் பிரதீப், சவுக்கு சங்கர் கஞ்சா அடிப்பாரா என்கிற கேள்விக்கு சவுக்கை இரத்த பரிசோதனை செய்தாலே சவுக்கு சங்கர் மாட்டிக்கொள்வார் என தெரிவித்தவர், கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரை மது அருந்து வந்த சவுக்கு சங்கர் மது அருந்துவதை நிறுத்திவிட்டு கஞ்சா புகைப்பதை மட்டும் செய்து வருகிறார். தற்பொழுது சவுக்கு சங்கர் உடன் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் சவுக்கு சங்கர் உடன் இணைந்து கஞ்சா குடிக்கக்கூடிய நபர்கள்தான் என சவுக்கு சங்கர் குறித்து பல விஷயங்களை போட்டுடைத்துள்ளார் சவுக்கு சங்கரின் உதவியாளராக இருந்த பிரதீப். உங்கள் தின சேவல்.